பயிற்சி 1997 முடித்துள்ளார். கடந்த 10 வருடங்களாக டெல்லியிலும் சிங்கப்பூரிலும் ஸ்கை வகுப்புகளை தமிழ், ஆங்கிலம், இந்தியில் சரளமாக நடத்துவதில் வல்லவர். கடந்த 2 வருடங்களாக ஸ்கை குயிஸ் புரோகிராமை தொகுத்து வழங்குகிறார். மகரிஷியின் வாழ்க்கை மலர்களில் நாள் ஒரு நற்சிந்தனையை ஆங்கிலத்தில் டெய்லி நோபல் தாட்ஸ் என்று மொழிபெயர்த்துள்ளார். தற்போது டெல்லியில் NCR ஸ்கை ட்ரஸ்டில் செயலாளராக பொறுப்பில் இருக்கிறார். அவர் ஜாப்பனீஸ் பேங்க் டெல்லியில் பணிபுரிகிறார். இத்தனை சிறப்புமிக்க ஐயா அவர்களை நம் சிந்தனை அளிக்குமாறு அன்புடன் அனைவரின் சார்பாக அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? ஆ, கேக்குதுங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பான ஒரு பஞ்சேந்திரிய தவத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சிந்தனைக்கு யாதும் ஊரே யாவரும் கேளி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உலகம் முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான ஒரு அடிச்சொல்லோடு தொடங்குகிறோம். அதாவது இந்த பாடலை வந்து சினிமா பாடலாக சிலர் அறிந்திருப்பார்கள். பலர் வந்து புறநானூற்று பாடலாக கணியன் பூங்குன்றனாரின் பாடலாக அறிந்திருப்பார்கள். உலகம் முழுக்க இதை எடுத்து செல்வதில் பல பெரிய தலைவர்கள் உடைய செயல்கள் நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி கூட ஐக்கிய நாட்டு சபையில் பேசும் பொழுது இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்றை சொல்லி தன்னுடைய பேச்சை தொடங்கினார். அப்துல் கலாம் கூட ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ஐரோப்பிய நாடுகளினுடைய யூனியன் தலைவராக ஒருத்தரை சிறப்பு விருந்தினராக சென்று பேசும் பொழுது அந்த தலைமையரங்கில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் கூற்றை அனைவருக்கும் நினைவுபடுத்தி இந்தியாவினுடைய தத்துவங்களை எடுத்துச் சொல்கிறார். அதாவது இந்த புறநானூற்று வரி 3000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. இன்று மகரிஷி வரையில் கூட பார்த்தீர்களானால் இவர் எழுதியவர்கள், இந்த பெருநிலையில் எழுதியவர்கள் யாருமே தமிழ், தமிழ்நாடு, இந்தியா, ஆசியா என்றெல்லாம் கூறவே தொடங்கவில்லை. தொடங்கும் பொழுதே உலகு உலகு என்றுதான் தொடங்கினார்கள். ஏனென்றால் உலகம் முழுக்கவே தன்னுடைய குடும்பமாகவே பார்த்தவர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையுமே தன்னுடைய உறவினர்களாகவே பார்த்தவர்கள் அவர்கள். அந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு சொற்றொடர் தான் அது. எந்தெந்த வகையில் வேதாத்திரியம் நமக்கு அதனை நினைவூட்டுகிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்தனை கற்றுக் கொள்வோம். அதாவது நம்ம உலகம் உலகம் என்று சொல்லுகிறோமே, அந்த உலகம் எப்படி அப்படிங்கிறத ஒரு கவனத்தோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய இருப்பு என்ன, நம்முடைய வலிமை என்ன அப்படிங்கிறது நன்றாக தெரியும். அதாவது சாதாரணமா இப்ப வந்து என்னன்னா ஜனவரி 1 நம்ம எல்லாருக்கும் புத்தாண்டை கொண்டாடினோம். ஒரு சில வழக்கமுடையவர்கள் தை 1 புத்தாண்டாக கொண்டாடுவார்கள். ஒரு சிலர் சித்திரை 1 புத்தாண்டாக கொண்டாடுவார்கள். அது மாதிரி உலகம் முழுக்க வெவ்வேறு நடைமுறை இருக்கிறது. ஒரு சிலர் யுகாதி, தெலுங்கு மொழி பேசுபவர்கள் ஏப்ரல் 14 கொண்டாடுவார்கள். மராட்டி மொழி பேசுபவர்கள் ஒவ்வொரு மொழியாக. ஒரு சிலர் தீபாவளியை கூட குஜராத்தில் இருப்பவர்கள் புத்தாண்டாக கொண்டாடுவார்கள். இது புத்தாண்டு, அதாவது பூமி சூரியனை ஒரு வலம் 1 நாட்கள் சுற்றி வந்து விட்டது. எங்கு கிளம்பியதோ அங்கு மீண்டும் வந்தடையும் பொழுது அதனை ஒரு சுற்று முடித்து என்று சொல்வோம். அதனைத்தான் நாம் ஒரு ஆண்டு என்று சொல்கிறோம் இல்லையா? அதாவது ஒவ்வொரு வினாடிக்கும் இந்த பூமி சூரியனை சுற்றி 30 கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. இதே போல் எப்படி சூரியன் இந்த சூரியனை மையமாக வைத்து இந்த பூமி சுழல்கிறதோ அதே போல் சூரிய மண்டலம் முழுவதுமே நம்முடைய பால்வெளி மண்டலம், அதாவது மில்கிவே கேலக்சி என்று சொல்லக்கூடிய மண்டலத்தை வைத்து மையமாக வைத்து சுழந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சுழலுக்கு, சூரிய மண்டலம் ஒரு சுற்று சுற்றுவதற்கு 225 மில்லியன் ஆண்டுகள், அதாவது சுமார் 22.5 கோடி ஆண்டுகள் ஆகிறது. இதைத்தான் இயற்பியலில் கேலக்டிக் இயர் என்று சொல்லுவார். அப்போ அதாவது இந்த ஒரு சுற்று இந்த சூரிய மண்டலம்
மில்கி வே கேலக்சியை சுற்றி வருவதற்கு 22.5 கோடி ஆண்டுகள். அந்த அந்த ஒரு சுற்றை நம்ம எப்படி இந்த பூமிக்கு 365 நாள் ஒரு வருடம் சொல்றோமோ அது மாதிரி அது சூரியனுக்கு ஒரு வருடம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த கணக்குல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கேலக்டிக் இயர், அதாவது போன வருடம், அதாவது இந்த 22 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியன் எங்க இருந்ததோ இப்ப அங்க இருக்கு அப்படின்னா அதற்குள்ள உலகத்துல எத்தனை மாற்றங்கள் அடைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன தடவை சூரியன் இங்க இருந்தப்போ அப்பதான் வந்து டைனோசர்லாம் நடக்க தொடங்குச்சு அப்படின்னா. அப்ப பார்த்துக்கோங்க, அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சுமார் 18 கேலக்டிக் இயர் முன்னாடி உலகங்கிறது உருவாச்சு, 17 கேலக்டிக் இயர் முன்னாடி கடல் பூமியில உருவாச்சு, 16.8 கேலக்டிக் இயர் முன்னாடி முதல் உயிர் உலகத்துல தோன்றுச்சு, 12 கேலக்டிக் வருடங்களுக்கு முன்னாடி பாக்டீரியாக்கள்லாம் உலகத்தில் பூமியில் தோன்றின, 10 கேலக்டிக் வருடங்களுக்கு முன்னாடி கண்டங்கள், அதாவது நீர்ப்பரப்பு வற்றி நிலங்கள் அங்கங்கு எழுந்தன, அந்த கண்டங்கள் உருவாகின, 6.8 கேலக்டிக்கு முன்னாடிதான் பல செல் உயிரினங்கள் இந்த உலகத்தில் உருவாகின, 2.4 கேலக்டிக் வருடங்களுக்கு முன்னாடிதான் பலதரப்பட்ட உயிரினங்கள் இந்த பூமியில் வர ஆரம்பித்தன, 2 கேலக்டிக் வருடங்களுக்கு முன்னால் தான் புழுக்கள்லயே மூளை அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டது, அப்புறம் ஒரு 0.3 அப்படின்னு சொல்லுவாங்க, 0.3 கேலக்டிக்கு முன்னாடி கேடி எக்ஸ்டென்ஷன் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது பிரபஞ்சத்திலிருந்து, அந்த வெடிப்பின் காரணமாக பூமியில் உள்ள 75% உயிரினங்கள் அழிந்து போயின அப்படிங்கிற மாதிரி கணக்கிட்டிருக்கிறாரு. அப்புறம் இது வந்து பழைய கணக்கு, இப்ப நடக்க போற கணக்கு என்னங்கிறத கேட்டீங்கன்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும், அதாவது இன்னிலிருந்து 1 கேலக்டிக் வருடம், சூரியன் எங்க இருக்கோ அது அந்த பால்வெளி மண்டலத்தை சுற்றி ஒரு சுற்று முடிச்சு 1 வருஷம் ஆகும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது உலகமே வந்து ஒரு சூப்பர் கான்டினென்ட், அதாவது எல்லா கண்டங்களும் இணைந்து போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. 2.5 கேலக்டிக் வருடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, சந்திரன், அதான் நிலான்னு சொல்லக்கூடிய நம்ம சந்திரன் வந்து அவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்கும், நமக்கு வந்து சூரிய கிரகணமே ஏற்படாது பூமிக்கு அப்படிங்கிறாங்க. 4 கேலக்டிக் வருடங்களுக்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்படியே குறைஞ்சு போயிருக்கும், அதனால எந்த உயிரினமே உயிர் வாழ்வது சிரமமாக இருக்கும். 15 கேலக்டிக் வருடங்களுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு வெள்ளிங்கிற கோள் எப்படி இருக்கோ அந்த லெவலுக்கு பூமி மாறிடும், அப்போ வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற தகுதி இல்லாத மாதிரி போயிடும் அப்படிங்கிறாங்க. 22 கேலக்டிக் வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பால்வெளி மண்டலம் எப்படி இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கேலக்சி மண்டலம், ஆண்ட்ரோமேடா கேலக்சின்னு சொல்லக்கூடிய மண்டலம், இந்த இரண்டுமே வந்து ஒன்று சேர்ந்துடும். 25 வருடங்களுக்கு அப்புறம் சூரியன், 25 கேலக்டிக் வருடங்களுக்கு அப்புறம் சூரியன் கூட ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் மாதிரி ஒரு டார்க் ஸ்டாரா மாறிடும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாவது இவ்வளவு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம இந்த உலகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், உலகத்துல நம்ம இவ்வளவு பற்று பெற்று பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய மொழியினுடைய பெருமை, நாட்டினுடைய பெருமை, தேசத்தினுடைய பெருமை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா இது எல்லாமே இந்த காலத்துல ஒன்றுமே இல்லாம போகக்கூடிய நிலை இல்லைங்களா. இதைத்தான் அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மனிதர்கள்னு நாம சொல்லக்கூடியது இந்த குரங்கினுடைய, குரங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் ஸ்ட்ரீட் நம்ம, அவ்வளவுதான். அதுவும் ஒரு ஆவரேஜ் ஸ்டார், அத சூரியன்கிறது வந்து இந்த பிரபஞ்ச மண்டலத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய கோள்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி பூமிங்கிறது கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க கோள்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ஒரு ஆவரேஜ் ஸ்டார்ல குரங்குகளுடைய வழியில் வந்தவர்கள் தான் நாம். ஆனால் நமக்கு இதையெல்லாம் உணரக்கூடிய பெருமை இருக்கிறது, இதுதான் நம்மையும் மற்ற உயிரினங்களையும் வேறுபடுத்தி பார்க்கிறது, இதுதான் 6வது அறிவு என்று சொல்லக்கூடியது. இதை நாம் உணர்வதற்குத்தான், உணர்ந்தால்தான் நமக்கு வந்து இந்த பற்று, தன்முனைப்பு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை எல்லாமே காணும். அப்போ இந்த உலகம் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பிரபஞ்சம்னு பார்க்கும் பொழுது நாம் ஒன்றுமே இல்லை இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் திருவள்ளூர், தமிழ்நாடுன்னு சொல்றோம், நமக்கு ஓரளவுக்கு மேப் வந்து
மனசுல தெரியுது, ஓ இதுதான் ஏரியா, இதுதான் இடம். இதே இந்தியா மேப்பை பார்க்கும் பொழுது திருவள்ளூருங்கிறது ஒரு புள்ளி மாதிரி தான் இல்லையா? தமிழ்நாடே ஒரு சின்ன ஒரு கட்டம் தான் இந்தியா மேப்ல, அதுல திருவள்ளூர்னு சொல்றது ஒரு புள்ளி தான். உலக மேப்பை பார்க்கும் பொழுது தமிழ்நாடே ஒரு புள்ளி தான் இல்லையா? அதுக்கப்புறம் சூரிய மண்டலத்திலிருந்து பார்க்கும் பொழுது உலகமே ஒரு சின்ன பண்பு தான். பாலொலி மண்டலத்திலிருந்து பார்க்கும் பொழுது சூரிய குடும்பமே ஒரு புள்ளி தான். அப்போ பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய பலவேறு கேலக்சிஸ் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த பால்வெளி மண்டலமே ஒரு புள்ளி தான். அந்த அளவுக்கு விரிஞ்சு பார்க்கக்கூடிய ஆற்றலை நமக்கு யார் கொடுத்தாங்க? வேதாத்திரி மகர்ஷி கொடுத்தாங்க இல்லையா? இது இதை சொல்லி கொடுக்கலன்னா நமக்கு இது தெரியுமா? நம்ம ஏதோ நம்ம பிறந்தோம், நாம இது, நம்ம இந்த வீட்டுல பிறந்தோம், நம்ம அம்மா அப்பா பேர் இது, நம்ம அவர்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, நம்ம இந்த வம்சத்துல பிறந்தோம், நம்ம இதை பண்றோம் அதை பண்றோம். இன்னைக்கு இருக்கிறவங்க யாருமே 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததில்லை. இன்னையில இருந்து 100 வருஷம் கணக்கு போட்டாலும் இன்னைக்கு நம்ம இந்த குழுல இருக்கிறவங்க யாருமே இருக்க போறதும் இல்லை இல்லையா? இதுதான் வந்து உண்மை. எப்ப இந்த உண்மை நமக்கு விளங்குதோ அப்பதான் நாம மட்டும் இந்த மாதிரி நிலையானவங்க கிடையாது, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இதே நிலையிலானவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது வாழக்கூடிய வாழ்நாளை நாம் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு மகிழ்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு இனிமையாக வாழ்ந்து உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் குறிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு ஏற்படும். அதை நோக்கி நம்ம எடுத்து செல்வதுதான் வேதாத்திரி. இப்போ துரியாதீதம் தவம் பண்ணி பிரம்மஞானத்தை பத்தி நம்ம உணரணுங்கிறதுக்கான நோக்கம் என்னங்க? பிரம்மம்னா என்ன? கடவுள், படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய ஒரு சமஸ்கிருத சொல். ஞானம் என்றால் அறிவு, அவ்வளவுதான். அதாவது கடவுளை பற்றிய அறிவு, பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு, படைப்பை பற்றிய அறிவு. இதனுடைய நோக்கம் என்ன? நம்ம சேர்றோம் யோகா சென்டர், எல்லாரும் பிரம்மஞானத்துக்காக இந்த பயிற்சியில வர்றவங்க கிடையாது, யோகா சென்டருக்காக வர்றவங்க இருக்காங்க, உடல் நல்லா இருக்கணும்னு வர்றவங்க இருக்காங்க, மனம் நல்லா இருக்கணும்னு வர்றவங்க இருக்காங்க, இல்ல ஏதோ சொல்றாங்க தெரிஞ்சுக்கலான்ட்டு வர்றவங்க இருப்பாங்க. அப்படித்தான் வந்தாங்க, பல பேர் பிரம்மஞானமும் கற்றார்கள். ஆனால் பிரம்மஞானம் கற்றதுடைய நோக்கம் என்ன? இறைநிலையை பற்றி தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? அதுவும் இல்லாம அந்த நோக்கம் என்னங்கிற கேள்வி நமக்கு வந்தாலே நம்முடைய பயணம் சரியான முறையில் போய் கொண்டிருக்கிறது என்பது பொருள். அந்த கேள்வி வரல அப்படின்னா அந்த கேள்வியை தூண்டுவதற்காகத்தான் இத்தனை சிந்தனை உரைகளும் இத்தனை வகுப்புகளும் நாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் ஒவ்வொரு நிலையிலும் அதே இறைநிலையோடு மனதை ஒன்றவைக்க எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் தான் அது. அதுதானங்க பிரம்மஞானத்துடைய சிறப்பு. அதுவும் நாம் பயிற்சிகள் பிரம்மஞான பயிற்சி எடுக்கும் பொழுது மகிழ்ச்சியே வந்து பயிற்சி எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதாவது அப்ப வந்து தொண்ணூத்தாறு முதல்ல வந்து கும்பகோணத்துல பிறந்தாங்க பிரம்மஞான பயிற்சி, அதுக்கப்புறம் ஆழியாறுல மட்டும்தான் நடக்கும், நம்ம அறிவித்திரு கோயில மட்டும்தான் பயிற்சி நடந்தது. அப்படி நடக்கும் பொழுது அதுதான் எனக்கு வந்து முதன்முறையாக மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அங்க போய் அதாவது நான் பயிற்சியில கலந்துக்கிட்டேன்னு வரும்போது சுக்கு பயணம் அது இதுன்னெல்லாம் இருக்கு, ஓகே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் வந்து சேர்ந்துருக்கு. ஆனா பார்த்தோம் அப்படின்னா பிரம்மஞான அப்ப வந்து அருள் ஆசிரியர் பயிற்சின்னு அப்பதான் அருள்நிதிய பயிற்சின்னு சுக்கு பயணம் சொல்லி தருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப திடீர்னு ஒரு கோர்ஸ் பிரம்மஞானம்னு சேர்ந்துருக்கு, இது முடிச்சாதான் நீங்க போகலாம், இல்லைன்னா முதல்ல வந்து அகத்தாயம் 3 முடிச்சாங்கலாம் போகலாம். சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. அதுதான் என்னதான் பயிற்சி இருக்குங்கிறதுக்காக போனா பிரம்மஞானத்துல அப்ப மகிழ்ச்சி நடத்தும் பொழுது இப்ப நடக்கிற மாதிரில நம்ம மாடல் வேற மாதிரி இருந்தது. சாமிஜினா இறைவெளியே தன்னிருக்கு சூழ்நிலை மாடல், இந்த ஒரு பிரம்மஞான கவியை தான் பாட சொல்லுவாங்க. ஒவ்வொரு செஷனும் ஒரு வரி தான், அந்த ஒரு வரிக்கு மகிழ்ச்சி விளக்கத்தை கொடுப்பாங்க. அடுத்த செஷன்ல அடுத்த ஒரு வரி, அடுத்த செஷன்ல அடுத்த ஒரு வரி, அவ்வளவுதான். அதற்கப்புறம் மற்ற பேராசிரியர்கள் மற்ற பாடங்கள், ஏதாவது இந்த கர்மயோகம், மதம், சடங்குகள், இந்த மாதிரி மற்ற பேராசிரியர்கள். அப்போ அங்க அந்த மகர்ஷி அந்த அவருடைய ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டு அந்த இடையில இருக்கக்கூடிய லஞ்ச் பிரேக், டின்னர் பிரேக், அங்கெல்லாம் நம்ம வெளியே வந்தோம்னா அந்த பூ ஆலியார்ல கலர் கலரா பூத்துட்டு இருக்க ஒவ்வொரு பூவை பார்க்கும்போது ஆஹா இதுவும் பிரம்மம், ஆஹா இதுவும் பிரம்மம், குழந்தை ஓடிக்கிட்டு இருக்கும், ஆஹா இதுவும் பிரம்மம், இதுவும் பிரம்மம், அந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து மகர்ஷி எடுத்து கொடுத்தாங்க. அதுதான் பிரம்மஞானம் இல்லைங்களா?
அந்த நிலையில நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம யார பாக்குறோமோ எல்லாருமே பிரம்ம ஞானிகள் தான். பிரம்ம ஞானிகள்னு சொல்றதை விட பிரம்மத்தை பத்தி அறிந்தார்கள் என்றால் பிரம்ம ஞானிகள், இல்லைன்னா அவர்களே பிரம்மன் தான் இல்லையா. அதையும் நமக்கு அதே நான்யார் தத்துவத்துல மகர்ஷி எப்படி விளக்குவாங்க, அதாவது இன்னைக்கு எத்தனை உலகத்துல மக்கள் தொகை இருக்கும், 700 கோடி, இந்தியாவில எத்தனை பேர் இருக்கும், 130 கோடி பேர். இந்த சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன, 70 கோடி இருக்கும். இந்தியா விடுதலை அடையிறதுக்கு முன்னாடி பாரதி பாடும் பொழுது என்ன சொன்னாங்க, ஒரு 30 கோடி முகமுடையாள் சொன்னாங்க, ரைட்டா. அப்போ ஒரு 100 வருடங்கள் முன்னாடி இந்தியாவுடைய மக்கள் தொகை 30 கோடிக்கு கீழே தான் இருக்கு. அப்போ இப்போ ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையே 30 கோடி தான் இருக்கும். ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையே 1 கோடியாகத்தான் இருக்கும். 100,000 வருடங்களுக்கு முன்னாடி போனோம் என்றால் மனிதர்களுடைய எண்ணிக்கையே 1-2 ஆகத்தான் இருந்திருக்கும். அதுவும் சடுதி மாற்றம் என்ற நிலையின் காரணமாக மற்ற உயிரினங்களிலிருந்து மனித உயிரினம் உருவாகியிருக்கும். இப்போ அந்த 2 பேர்ல இருந்துதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 725 கோடி மக்களும் இருக்காங்க அப்படின்னா நமக்கு எல்லாருமே சொந்தக்காரங்க இல்லையா. ஏதாவது ஒரு வகையில என்னுடைய தாத்தா என்னுடைய தாத்தா என்னுடைய முத்தாத்தான்னு யாராவது சொல்லும்போது அவர்களும் உங்களுடைய முத்தாத்தா கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாரோட யாராவது ஒரு முத்தாத்தா ஒரே நபராக இருந்திருப்பார் இல்லையா. இல்லாம 2 பேர்ல இருந்து 700 பேர் வந்திருக்க முடியுமா, வந்திருக்கவே முடியாது. அப்போ நாம மட்டும் உறவினர்கள் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே ஏதாவது ஒரு செயல எங்கேயாவது ஒரே ஒரு மூத்தவர்களை கொண்டுதான் நாம் உலகத்தில் உருவாகி. அப்படி இருக்கும்போது இது எத்தனை வேறுபாடு நமக்குள்ள, மொழியின் அடிப்படையில் வேறுபாடு, ஜாதியின் அடிப்படையில் வேறுபாடு, மதத்தின் அடிப்படையில் வேறுபாடு, மாநிலத்தின் அடிப்படையில் வேறுபாடு, நாட்டின் அடிப்படையில் வேறுபாடு, தேடி 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 நம்ம சண்டை போடுது. இது இப்போ மட்டும் நடந்ததில்லைங்க, காலம் காலமாக மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லாததுனால இந்த சமயத்தலைவர்கள் பல பேருடைய அதாவது அறிவை அறிந்தவர்கள் சமயத்தலைவர்களாக இருக்கும்படி தொந்தரவு இல்லை. ஆனால் பதவியாக கிடைத்தவர்கள் உரிமையாக கிடைத்தவர்கள் அதை உணராதவர்கள் தலைவர்களாக ஆன பொழுது ஏற்பட்ட சிக்கல்கள் தான். அதாவது உலக வரலாற்றை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்துக்களுக்கும் இந்துக்களை விட்டுருங்க, கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டையில் உயிர்வா மடிந்தவர்கள் தான் அதிகம். பஞ்சத்தினாலோ பட்டினியாலோ இறந்தவர்களை விட இந்த சமயத்தின் பேரினால் ஏற்பட்ட போரினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை தான் உலகத்தில் அதிகம். அதே போல நம்ம அங்கெல்லாம் சுட்டி காட்டோம்னா நம்முடைய தமிழகத்தில் இருக்கு சைவர்களும் வைணவர்களும் அடித்து கொண்டார்கள், அவர்கள் இவர்களை கழுவிச்சினார்கள், இவர்கள் அவர்களை கழுவிச்சினார்கள் என்பதை சாதாரணமாக பார்க்கிறோம் இல்லையா. திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி தண்ணியில கங்கையில நதியில போட்டு விட்டார்கள் பார்த்தோம், சுண்ணாம்பு சூளையில அவரை ஏற்றினார்கள் பார்த்தோம். இதெல்லாம் வரலாறுல என்ன சொல்லுது, நம்முடைய அதாவது மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மை இல்லாதது, நம்முடைய விலங்கின பதிவை வெளியேற்றுவது வெளிக்காட்டுவது தான். ஒன்றும் இல்லை, இன்னொரு சின்ன ஒரு இலக்கிய உதாரணம் பாருங்க. 5 காப்பியங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி இதை சொல்லக்கூடிய இந்த 5 நூல்களுமே புத்தத்தையும் சமணத்தையும் பற்றித்தான் பேசுகிறோம் இல்லையா. அப்போ வந்து அந்த அளவுக்கு தமிழகத்துல புத்தமும் சமண சமயமும் நிலவி பரவி நிலவி இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கா புத்தர் வழியில வந்தவர்கள் நம்ம புத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க இவங்க வந்து தமிழ் பேசக்கூடிய சமணர்கள் இருக்கா, சமணர்கள் இப்ப இன்னைக்கு ஜெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே இப்ப குஜராத்ல இருந்தோ ராஜஸ்தான்ல இருந்தோ வந்து தமிழ்நாட்டுல செட்டினானுடைய ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாடி தமிழகத்துல புத்தமும் சமணமும் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக 5 காப்பியங்கள் அவ்வளவு சான்றுகள் இருக்கு. ஏன், நமக்கு அந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு தன்மையும் ஒரு பக்குவம் உணராததுனால தான் நம்முடைய கருத்து சரி, நம்முடைய மொழி சரி, நம்முடைய மதம் சரி என்று நினைக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த சிக்கல்கள் எல்லாமே ஏற்பட்டுள்ளன. எப்போ நம்ம இந்த உண்மையை உணர்ந்துட்டோமோ நம்ம பிரம்மஞானம் கத்துக்கிட்டதனுடைய நோக்கமே அதுதான், ஒவ்வொரு இடத்திலையும் பிரம்மத்தை பார்க்கக்கூடிய பக்குவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது பெண்கள் இருக்கீங்கன்னா இன்னைக்கு தோசை ஊத்துறோம் இல்லை இட்லி செய்யறோம் அப்படின்னா, ஓ இட்லியா இட்லி மாவு இது எங்கிருந்து வந்தது, அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டும் போற வச்சு நமக்கு
அரிசி உளுந்து எங்கிருந்து வந்தது? இது விண்ணில் சொல்லக்கூடிய அடிப்படை துகள் தான். இது எங்கிருந்து வந்தது? இறைவனுடைய தன்மாற்றம் தான். ஸோ இப்போ இந்த இந்த இட்லியும் இன்னைக்கு நம்ம ஊத்தக்கூடிய தோசையும் இறைநிலை தான். இந்த ஸ்பூன் நம்ம கரண்டியில இருந்து மாவு எடுத்து கண்ணில் ஊற்றுறோம். இந்த கரண்டி என்ன? இது வந்து ஸ்டீல் கரண்டி. எங்கிருந்து வந்தது? இருந்து. இருந்து என்ன? விண்ணினுடைய கூட்டு. எது விண்ணு? இறைவனுடைய தன்மாற்றம். அப்படி அப்ப இந்த கரண்டியும் கடவுள் தான். ஸோ இதே ஆண்கள் பேனாவை எடுத்துக்கோங்க, வண்டி எடுத்துக்கோங்க, மொபைல் எடுத்துக்கோங்க, என்னது இது? இது வந்து கண்களில் காணும் பொழுது பேனா, கண்களில் காணும் பொழுது மொபைல் போன். எதனாலானது? இது பலவேறு சின்ன சின்ன பொருட்களால் ஆகும். இது எந்தெந்த பொருள்? இந்த பொருட்களுடைய அடிப்படை என்ன? இவை எல்லாமே விண்களினுடைய பொருட்கள். இந்த விண்கள் எங்கிறது வந்தது? இறைவனுடைய தன்மாற்றத்தின் போது. அப்பொழுது இந்த பேனாவும் இந்த இறைநிலை தான். என்னுடைய சைக்கிளும், என்னுடைய வேன் ஸ்கூட்டரும், என்னுடைய காரும், என்னுடைய பைக்கும் எல்லாமே இறைநிலை தான். அப்படிங்கிற மாதிரி பார்க்க 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 எல்லா பொருட்களிலுமே இறைவனை காணக்கூடிய பக்குவத்தை நமக்கு கொடுப்பதுதான் பிரம்மன். எப்பொழுது நாம் அதை வழியாக, நம்முடைய வாழும் கொள்கையாக நாம் மாற்றிக்கொள்கிறோமோ அதுதான் பிரம்ம ஞானத்தை நாம் உணர்ந்ததற்கான சான்று இல்லையா? அதை விட்டுட்டு பிரம்மஞான பயிற்சிங்கிறது பயிற்சியாக முடிச்சுட்டு திரும்ப நாம தன்முனைப்போடவும் மொழி வேறுபாடோடும் மத வேறுபாடோட சாதி வேறுபாடோட உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாம் அணுகினோமானால் அது நாம் படித்த படிப்பிற்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அதை கூட மகிழ்ச்சி ஒரு தடவை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க உதாரணமா அப்படின்னா, சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே போறீங்க, ஆனா நீங்க நடைமுறைப்படுத்தலைன்னா அது என்ன அப்படின்னா, கழுதைக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னா. ஏன்? கழுதை வந்து எல்லா பொடியும் வைக்க 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 சுமந்துக்கிட்டே போகும். அது மாதிரி படிச்சு 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 நீங்க எல்லாம் மனதில் ஏற்றி கொண்டே போகிறீர்கள். ஆனால் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தே இல்லை. நம்ம அருத்தந்தையோட பிள்ளைகள் இல்லைங்களா? அப்போ அவர் சொன்ன கருத்துக்களை வந்து கருத்தாக மட்டும் கேட்பது நம்முடைய நோக்கம் இல்லை. அதை நாம் செயல்படுத்தி உலகுக்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளவர் இல்லைங்களா? அதுதான் பெருமை. அதுதான் நம்ம குருவுக்கு நம்ம செய்யக்கூடிய சிறப்பு. நம்ம பேர் வந்து சில பேர் சிந்திக்கும் பொழுது இல்லது நம்ம பேசும் பொழுது சொல்லுவாங்க, இது எப்படிங்க, அதாவது நம்ம சாமிஜி வந்து உலகம் உலகம் பேசணும், 50 உலகம் ஏற்றுக்கொள்ளும், அப்படி இப்படிங்கிறது எல்லாம் நடைமுறைக்கு வருமா, சாத்தியமா அப்படின்னா, இதெல்லாமே சாத்தியம். எப்ப சாத்தியம்? மனவள கலைஞர்களாகிய நாம் அந்த முயற்சி எடுக்கும்போதுதான் சாத்தியம். அதாவது ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்க, புத்தர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்தியா நேபாளம் அந்த நேபாளம் பார்டர்ல தான் அவருக்கு வந்து அந்த ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அங்கே கூட நினைவு சின்னங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்த தவிர கால வெளியே வச்சதே இல்லை. ஆனா ஆசிய கண்டம் முழுக்க சீனா, ஜப்பான், கொரியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா எல்லா நாடுகளிலுமே புத்த மதம் தழைத்து பரவி நின்றது இல்லைங்களா? இயேசுநாதர் சிலுவையில அறையும் பொழுது அவரோட கூட இருந்தவரும் மொத்தம் 13 சீடர்கள் மட்டும்தான். 13 அவ்வளவுதான். அந்த 13லையும் ஒருவர் காட்டி கொடுத்தார் இல்லையா? அதனாலதான் இயேசுவை பிடித்தார்கள், சிறையில் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனா இன்னைக்கு உலகத்தினுடைய மக்கள் தொகையில் 60% பேர் கிறிஸ்துவ மதத்தை நம்புகிறார்கள், அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ 13 பேர் உலகத்தில் உள்ள 60% மக்களை தன்னுடைய வழிக்கு கொண்டு வர முடிந்தது என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய 16,000 அறிஞர்கள் ஏன் உலகத்தை மாற்ற முடியாது? ஆனால் மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும், தத்துவத்தின் மேல பிடிப்பு வேணும், அதை நம்முடைய வாழ்க்கை நெறியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பதான் நம்ம வந்து இந்த சரியான பாதையில போக முடியும். அதுதான் நம்ம குருவுக்கு செய்யக்கூடிய குரு தாணிக்கு இல்லைங்களா? குரு என்ன கேட்டார்? எனக்கு பணம் கொடு, எனக்கு பொருள் கொடு, என்னோட பேரை நீ 10 பேருக்கு சொல்லு நான் சொன்னாரு. அவர் ஒண்ணுமே சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, பயிற்சிய நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் 10 பேருக்கு சொல்லுங்க, அதன் மூலம் அவர்களும் நல்லா இருக்கு. இதுதானுங்க குரு நம்ம கிட்ட கேட்டார். வேற என்ன கேட்டார் நமக்கு உண்மை? அதாவது அந்த காலத்துல எப்படியெல்லாம் நம்முடைய அந்த உண்மைகள் மறைக்கப்பட்டன என்பதற்கு வரலாற்றுல பல சான்றுகள் இருக்கு. அந்த சான்றுகள் எல்லாம் நினைவு கூற போற மனம் வருணத்தானையும் அதையெல்லாம் தூக்கி போடும். இன்றைக்கு வந்து உடலும் குடலும் உள்ள எல்லோருக்குமே இறைவனை பற்றிய உணர்வு கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் தான் மனவளக்கலையை உலக சமுதாய சேவா சமூகத்தின் நோக்கமாக மகிழ்ச்சி வந்து வடிவமைச்சிருக்கிறார்.
அமைப்பினுடைய பெயரே என்ன? இது தமிழர் சமுதாய சங்கமா, இந்திய சமுதாய சங்கமா, ஆசிய சமுதாய சங்கமா? இல்ல இல்ல, உலக சமுதாய சேவா சங்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இது போய் சேரக்கூடிய ஒரு அற்புதமான சொத்து இல்லைங்களா? அதனால அந்த உண்மையை நாம் உணர்ந்து நாம் இது பண்ண வேண்டும்ன்றதுதான் முக்கியம். அதத்தான் மகிழ்ச்சி ஒரு பாடல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உலகம் ஒரு சத்திரமே, உயிர்களுக்கெல்லாம் ஒத்த பல வசதிகளை உடைய ஒன்று, தலைவரியோ கிடையாது, உள்நுழைவை தடுப்பதற்கு யாரும் இல்லை, தேவையான பல பொருளும் வசதிகளும் நிறைந்த கோட்டை, பஞ்சமில்லை, ஆற்றல் என்ற விலை கொடுத்தால் நில உலகம் நேர்மதிப்பில் வாழ்வளிக்கும், நிறையறிவோர் அருள் வெள்ளம் நேர்மை நல்கும். இவ்வளவு அழகான ஒரு கோட்டை, இதற்கு உள்ள வருவதற்கு வரி கிடையாது, எதையும் நீங்க அனுபவிப்பதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. எப்பொழுது நீங்கள் ஆற்றல் என்பதை உபயோகிக்கிறீர்களோ அப்போ அந்த உங்களுடைய ஆற்றல்ங்கிற விலை கொடுத்தால் நில உலகம் நேர்மதிப்பில் வாழ்வளிக்கும். எந்த அளவுக்கு செய்யறீங்களோ வேலைகளை, அதற்கேற்றவாறு இதையும் இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த நிறை அறிவோ அருள் வெள்ளம், இதுதான் அருட்பேராற்றினுடைய அன்பு கருணை இல்லையா? அதனால நம்முடைய கடமைகள் என்ன? ஏதாவது மகிழ்ச்சியுடைய குழந்தைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம இந்த உண்மையை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்போதான் யாதும் ஊரே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊருமே நம்முடைய ஊர் தான். கேளிர் என்பது தமிழ் வார்த்தையினுடைய பொருள் என்ன? உறவினர் அப்படிங்கிறது தான். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்முடைய உறவினர். ஏன்? ஏன்னா அந்த ரெண்டு பேர்ல இருந்து தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனித தொகையும் வந்திருக்கிறதுனால உலகத்தில் தோன்றிய எல்லாருமே நம்முடைய உறவினர்கள் தான். ஏன் பிறகு ஒவ்வொருத்தருடைய நிறம் வேறுபடுகிறது, ஒவ்வொருத்தருடைய தோளுடைய அமைப்பு வேறுபடுகிறது, இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வரலாம். அதற்கும் காரணங்கள் மகிழ்ச்சி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. என்ன? அதாவது மனிதன் அந்த காலத்தில் வாழ்ந்தான், திட்டு திட்டாக கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தான். பிறகு காடுகள்ல மலைகள்ல உழவி கொண்டிருக்கும் போது அப்படியே குழுக்களாக பிரிந்தான். பிறகு வெள்ளம், மழை, கண்டங்கள் வேறுபடுதல், இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுத்தும்போது ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு சென்றான். ஒரு குழுவுக்கும் அடுத்த குழுவிற்கும் தொடர்பே இல்லாத நிலை ஏற்பட்டது. அப்புறம் அங்கு வாழக்கூடியவர்களுடைய சூரிய ஒளி, தட்பவெப்பம் இவற்றின் காரணமாக தோள்களில் மாறுபாடு ஏற்பட்டது. அந்த குழுக்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் நிலையில் அந்த செய்திகளை பரிமாறக்கூடிய உதவி செய்த ஒளிகளினுடைய தொகுப்பு மொழியாகப்பட்டது. அதில் விட்டோம்னா இந்தியாவில் பிறந்த மனிதனுக்கும், ஆப்பிரிக்காவில் பிறந்த மனிதனுக்கும், அமெரிக்காவில் பிறந்த மனிதனுக்கும் உடல்ல எத்தனை அங்கங்கள் இருக்கின்றனவோ அத்தனை அங்கங்கள் தான் உலகத்தினுடைய எல்லா அங்கங்களுக்கு எல்லா மனிதர்களுக்குமே இருக்கின்றது. வேறுபாடுகள் நிறத்தில் ஏன் வேறுபாடு, அமைப்பில் ஏன் வேறுபாடு, அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு ஏற்றவாறு அங்கங்கு வேறுபாடு. வட இந்தியர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்கும் கூட வேறுபாடு என்ன? இங்க இருக்கக்கூடிய தத்துவங்களையும் அங்க இருக்கக்கூடிய தத்துவம் மாற்றமடைந்து காணப்படுவதால் அவர்களுக்கு அதிகமாக சூரிய ஒளியின் மேல் தோள்களில் பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய நிறம் வேறுபட்டிருக்கிறது. தமிழகத்தை ஒட்டிய தென் மாவட்டங்களில், அதாவது தெற்கு பகுதியினர், இந்தியாவுடைய தெற்கு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்றவாறு எவ்வாறு சூரிய ஒளி படுகிறதோ, எவ்வாறு மழை படுகிறதோ, அதற்கேற்றவாறு நிறம் மாறும். அதை தவிர வேறு ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லை. ஒரு பிறந்த குழந்தைக்கு நீ இந்த ஜாதி, இந்த மொழி, இந்த தேசம், இந்த இனம் ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. வளர 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 நாம் என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அதைத்தான் நம்ம குழந்தை ஏற்றுக்கொள்வது. அது மாதிரிதான் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு சொல்லப்படும் பொழுதே நாம் எல்லாருமே இறைவனுடைய தன்மாற்றங்கள் தான் என்ற உண்மையை நமக்கு சொல்லி நினைவில் நிறுத்தி இருந்தோமானால் இந்த சிக்கல்களே இருக்காது. ஆனால் நம்முடைய மகான்கள் எல்லாம் இதை உணர்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லவே இல்லை. இந்த பெட்டுக்கு மண் சுமந்த கதை போன்ற ஒரு சின்ன சின்ன கதைகளில் கூட சிறப்பாக சொல்லி இருப்பார்கள். அதாவது பெட்டுக்கு மண் சுமந்ததற்காக பரமசிவனே ஒரு மனிதனாக உருவெடுத்து வந்தால் அவனை அரசன் அடிக்கும் பொழுது கம்பால் அந்த அடி உலகத்தில் உள்ள எல்லார் மேலும் பட்டது. அதாவது உண்மையை உணர்த்துவது என்னன்னா இறைநிலை தான் எல்லாருமாக மாற்றம் அடைந்திருக்கிறது என்ற உண்மையை உணர்த்துவதற்காக, இறைவன் தான் எல்லா மனிதராகவும் மாறியிருக்கான் என்ற உண்மையை உணர்த்துவதற்காக ஒரு சிறிய கதையின் மூலம் சொல்றாங்க.
ஆனால் அந்த உண்மை கதையில் மறைக்கப்பட்டு விட்டது, மறக்கப்பட்டு விட்டது. அதை விட்டுவிட்டு நம் பிட்டுக்கு வைகையாற்றுக்கு என்று கதைகளில் கவனத்தை செலுத்தியிருக்கிறார். ஸோ இப்போ தவறு என்ன? கதை சொல்ல வந்தவர்கள் கருத்தை சொல்லது நோக்கம் ஒன்றுதான், அதை புரிந்து கொண்டவர்களுடைய சிக்கல்கள் தான் பலவேறாக மாறியிருக்கு. இதையே தான் பகவத்கீதையில் கண்ணன் சொல்லுவதாகவும் மகர்ஷி விளக்கங்களில் சொல்லும் பொழுது அடிக்கடி கோட் பண்ணக்கூடிய ஒரு விளக்கமும் அதுதான். அதாவது என்னை காணவல்லவன் எவனோ, எந்த பொருளிலும் எந்த செயலிலும் என்னை காணவல்லவன் எவனோ, அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை இல்லையா. இதைதான் கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவமாக பார்க்கிறார். கிருஷ்ணன் சொல்வதாக பகவத்கீதையும் சொல்வார். அல்லது என் காரணம், அதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் எங்கெங்கெல்லாம் இறைவனை பார்க்கிறீர்களோ இறைவன் உங்களை விட்டு பிரிவதில்லை, நீங்கள் இறைவனை விட்டு பிரிவதில்லை, அவ்வளவுதான். கிருஷ்ணங்கிறது கருப்பு, அந்த ஒரு சிக்கல் கூட வரக்கூடாதுங்கிறது தான். ஆனா தமிழகத்துல வந்து அந்த காலத்துல கருப்பு சாமின்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்? இதேனுடைய நிறம் கருப்பு, கிருஷ்ணங்கிறதுக்கான பொருளும் கருப்பு தான். கிருஷ்ணங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ்ல பொருள் கேட்டோம் அப்படின்னா கருப்பு அப்படிங்கிறது தான் பொருள், வேற ஒண்ணுமே இல்லை. அதை புரிந்து கொண்ட பெருமகன்கள் தான் இங்க வந்து கருப்பு சாமி அப்படிங்கிற பேரெல்லாம் கூட வைத்தார்கள். சின்ன கருப்பு பெரிய கருப்பு எல்லாம் காரணம் என்ன? கடவுளை குறிப்பதற்காகத்தான் எப்பொழுதுமே அந்த குழந்தையின் பெயரை நான் உச்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இறைநிலை பற்றிய எண்ணமே எனக்கு வர வேண்டும், அந்த நிலையிலேயே நான் இருக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் இருக்கும் பொழுதுதான். அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகம் எப்படியெல்லாம் மாறிவிட்டது என்ற காரணம் என்ன? நமக்கு நம்மை பற்றிய அறிவும் தெளிவும் கொடுக்காத காரணத்தினால்தான். இது பாடத்திட்டங்களிலேயே வந்திருந்தோம். எப்படி நம்ம வந்து சயின்ஸை பத்தி இவ்வளவு படிக்கிறோம், பிசிக்ஸ்னா என்ன, கெமிஸ்ட்ரினா என்ன, மேத்ஸ்னா என்ன, பயாலஜி என்னன்னு படிக்கிறோம் பத்தி எப்படி வந்து இந்த இறைநிலை தான் இந்த காலம் மாற்றம் அடைந்திருக்கிறது என்ற ஆன்மீகமும் நம்முடைய கல்வியில் ஒரு பகுதியாக வந்திருந்தால் உலகத்தில் பல சிக்கல்கள் தோன்றாமலேயே வரும். இதுதான் மகர்ஷி வந்து ஒரு நல்ல உதாரணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவர் வந்து அமெரிக்கால வந்து பல தடவை பயணம் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து ஒரு தடவை வந்து இந்த ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல பல அன்பர்கள் வந்து மகர்ஷிட்ட வந்து பயிற்சி எடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அப்போ வந்து எளிய முறை குண்டலியும் பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொழுது, அப்போ வந்து அமெரிக்கால ஒரு கிரேஸ் இருந்தது, குண்டலினி யோகா, குண்டலினா பெரிய பவர் இருக்கு அதனால. அப்போ வந்து ஒரு நாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி நீங்க வந்து ஒரு அறிமுக உரை கொடுங்க எல்லாருக்குமே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்துல பணி செய்யக்கூடிய அனைத்து பேராசிரியர்களையும் கூட்டிருக்கோம், அவர்களுக்கு வந்து நீங்க ஒரு அறிமுக உரை கொடுங்க சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அமெரிக்கா இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் வந்து அதுக்கு வந்து உறுதுணையாக அறிமுக ஆசிரியர். அப்போ அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகும் பொழுது ஒரு அன்பர் சாமிஜி இந்த ரெண்டு அன்பரும் பொழுது கேட்கிறாங்க ஒருத்தர், ஒரு அன்பர் அடுத்த அன்பர்கிட்ட பாத்தீங்களா, அதாவது சாமிஜி படிச்சதே இது மிகப்பெரிய அதிசயம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அன்பர் சொல்லுவாராம், இதுல என்ன அதிசயம் இருக்கு அப்படின்ட்டு, சாமிஜி படிச்சதே தேர்ட் ஃபார்ம் வரைக்கும் தான், ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க பல்கலைக்கழகத்துல அவருடைய உரையை கேட்பதற்கு பல பிஹெச்டி அறிஞர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இது பெரிய ஆச்சரியம் இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து சாமி சொல்லுவாங்க, இந்த உலகமே ஒரு கலாசாலை தான், இதுல கற்றுக்கக்கூடிய பாடங்கள்லாம் தினம் 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 எல்லாருக்குமே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிட்டு அவங்க அந்த அந்த அரங்கத்துல சாமி உரை கொடுப்பாங்க. உரை முடிச்ச வரைக்கும் அப்படியே நிசப்தமா எல்லாரும் ரொம்ப ஆழமா சாமிஜியோட இங்கிலீஷ்லயே கவனிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேள்வி பதில் மாதிரி அவரு வச்சிருந்திருக்காங்க. அந்த கேள்வி பதில் வர்றப்போ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி சாமிஜி சாமிஜிட்ட வந்து பல கேள்விகள் கேட்கறாங்க, எல்லாருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு சாமிஜி வந்து தன்னோட ஸ்டைல அழகா பதில் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, சாமிஜி நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க வந்து அப்படி பதில் சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்க என்ன உலக வரலாறு முழுக்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மகிழ்ச்சி சொன்னா, உலக வரலாறு படிச்சது இல்லை, ஆனா உலக வரலாற்றுல என்ன எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்படியா, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொன்னாராம், அதாவது கிரீடி பொலிட்டீஷியன்ஸ், greedy businessman, superstitious religious leader, arrogant politician. அதாவது
பேராசை மிக்க வணிகர்கள், மூட நம்பிக்கையுடைய மத தலைவர்கள், அராஜகமான அரசியல் தலைவர்கள், இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து செய்த அட்டூழியங்கள் அனைத்தும் தான் உலக வரலாறாக எழுதப்பட்டிருக்கிறது. சாமி அப்படி சொன்ன உடனே பயங்கர கைதட்டலாம் அரங்கம். அந்த கைதட்டல் முடிக்கிறதுக்கே ஒரு நிமிடம், அதாவது சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, உலகம் வரலாறு நம்ம படிக்கிறது எல்லாமே அவன் இவனை கொன்னா இவன் அவனை கொன்னான், காரணம் என்ன, இந்த மூன்று பேர் தான் யார், அதாவது மூட நம்பிக்கையுள்ள மத தலைவர்கள், மதத்தினுடைய உண்மையை உணராமல் மத தலைவர்களாக வந்த பிறகு அந்த கொள்கைகளை பரப்ப வேண்டும் என்ற நெறியோடு தெரிந்தவர்கள், பண ஆசை மிக்க பேராசை கொண்ட வணிகர்கள், இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு கொள்ளையடிக்கக்கூடிய வணிகர்கள், அராஜகம் மிக்க அரசியல் தலைவர்கள், இந்த மூணு பேருடைய கூட்டு அட்டூழியம் தான் நாம இன்றைக்கு படிக்கக்கூடிய உலக வரலாறு. எவ்வளவு உண்மையானவர் யோசிச்சு பாருங்க. அது சொன்னது அந்த சாமியோட அந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் உலக வரலாறு புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது எல்லாமே அது மட்டும்தான் வருது. நீங்களும் பண்ணி பாருங்க. அப்போ மகிழ்ச்சி வந்து எந்த அளவுக்கு உண்மையை பார்த்து எவ்வளவு தெளிவாக எவ்வளவு சிம்பிளா விலைக்கு போயிருக்கார், இந்த உலக வரலாற்றை மாற்றுவது யாருடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு, மனவள கலைஞர்களாக நாம் தானே அதை சொல்ல வேண்டும் இல்லையா. அதுதான் ஒவ்வொரு பிடிக்கும் ஒண்ணு இல்ல. இப்ப நான் மெயினா ஐயா அதை பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிந்தனைக்கு பல தலைப்புகள் நம்ம ஆன்மீகத்தை மனவள கலைஞர்களை போட்டி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி போச்சு சிந்தனை. அப்புறம் வந்து இல்ல இல்ல, ஏன்னா இப்பதான் வந்து இப்ப பார்க்கும் செய்திகள்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இந்த ஒரு 4 மாசத்துல தேர்தல் நடக்க போகிறது. அப்ப வந்து அரசியல் கட்சிகள்லாம் மக்களை எந்த அளவுக்கு இமோஷன்ல, அதாவது மக்களை உணர்ச்சி வயப்படுத்தி மாற்றுவார்கள், எதை வச்சு பேசுவார்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போது, சரி சரி அதை ஒட்டியான ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் வேதாத்ரியத்தோட இந்த ஒரு தலைப்பு எடுத்தோம். அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லை, அதாவது இப்ப தேர்தலாம் வரப்போகுது அப்படிங்கும் பொழுது மெயினா வந்து அரசியல் தலைவர்கள், அரசியல் நம்ம எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ பேசல, அதனால அதே அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்தோ சாராமலோ நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமரோடவே நான் சொல்றேன். மெயினாக வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜாதி அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய ஃபேக்டராக போகுது ஒவ்வொரு தேர்தலும் இல்லையா. அரசியல்வாதிகள் வந்து என்னுடைய ஜாதிக்காரன் தான் நான் அவங்களுக்கு ஓட்டு போடுறேன், ஏன் அப்படின்னா நான் அதன் மூலமாக என்னுடைய வேலையெல்லாம் நான் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு சிந்தனையின் மட்டத்தை மக்களுடைய மனதில் ஏற்படுத்தி, நீ உயர்ந்த ஜாதி இவனுக்கு தான் போடணும், நீ தாழ்ந்த ஜாதி இவனுக்கு தான் ஓட்டு போடணும், இவனை சார்ந்தவன் உனக்கு தலைவனாக வந்தால்தான் உனக்கு நல்லது செய்வான் அப்படி இப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி செய்யப்பட்ட நிலையிலேயே மக்களுடைய மனதை வைத்திருப்பார். ஆனா மகிழ்ச்சி அதுக்கும் தெளிவா விளக்கம் கொடுத்துட்டார். என்ன கொடுத்தாரு வர்ணாசிரம், வாழ்க்கை தேவை பொருளை உடல் வலுவை கொண்டு வழி வழியாய் பரம்பரையாய் செய்து வந்தோரெல்லாம் வாழ்க்கை தேவை முதலாய் அமைந்த காரணத்தால் வழங்க பெற்றார்கள் சூத்திரர் என்று சொல்லார். வாழ்க்கை தேவை பொருளை பண்டமாற்றும் தொழிலோர் வைசியர், நாடாள்வோர் க்ஷத்திரியர், அறிவாள் வாழ்க்கையில் உடல் அறிவு உயிர் தெய்வ உறவின் பகை உணர்ந்து வாழ வைத்தோர் பிராமணர் என்றானார். என்ன சொன்னாருங்க, அதாவது அடிப்படை தொழில்கள் என்னது, விவசாயம், நெசவு, வீடு கட்டுதல், இவையெல்லாம் இல்லாம மனித குலம் வாழவே முடியாது, இந்த அடிப்படை தொழில்களை செய்பவர்கள் எல்லாருமே சூத்திரம். சூத்திரம் என்றால் அடிப்படை, அதாவது மூலம் காரணம் என்று சொல்வாங்க. அதனாலதான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரத சூத்திரதாரின்னு யாரு சொல்லுவாங்க, கிருஷ்ணரையும் சகுனியும் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி ஒவ்வொரு சூத்திரதாரி அப்படின்னா சூத்திரம் இருந்தாலே அடிப்படையானவர்கள், அவர்கள் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த அடிப்படை வேலைகளை செய்வர்கள் எல்லாருமே சூத்திரர்கள். அவர்கள் கைகளையும் கால்களையும் உபயோகித்து இந்த வேலையை செய்து கொண்டிருப்பதால் இறைவனுடைய கால்களிலிருந்து பிறந்தவர்கள் என்ற சங்கீத மொழியில் அழைக்கப்பட்டார்கள். இரண்டாவது யார், அதாவது எல்லாரும் இந்த விவசாயத்துல செய்யும் பொழுதோ மக்கள் செய்யும் பொழுதோ தங்களுடைய தேவையை தாங்களே பூர்த்தி செய்து கொள்ள முடியாது, தங்கள் தேவைக்கு போக உற்பத்தியான பொருட்களையே
மற்றவர்களுக்கு எடுத்து சென்று அவர்களிடமிருந்து தேவையான பொருட்களை நமக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடிய இந்த பண்டமாற்று அல்லது இந்த வணிகம் செய்பவர்கள்தான் வைசியர்கள் எனப்பட்டார்கள். வயிற்று பிழைப்புக்காக வயிற்று தேவையை போக்குவதற்காக அவர்கள் செய்வதனால் அவர்கள் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் என்ற சங்கீத மொழியில் அழைக்கப்பட்டார்கள். மூன்றாவது யார், அதாவது காவல் காக்க வேண்டும், நெஞ்சுரம் கொண்டிருக்க வேண்டும், மற்ற மிருகங்கள் பயிர்களை தாக்காமல் இருக்க வேண்டும், மற்ற குழுக்கள் சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்ற நிலையில் மனிதர்களுக்குள்ளேயே உருவான ஒரு குழு நெஞ்சுரத்துடன் இதனை சமன் செய்து பாதுகாக்கிறது என்பதை உணர்த்தும் போது அவர்கள் கத்திரியர் எனப்பட்டார்கள். அவர்கள்தான் அந்த காவல் காக்கும் பணியை செய்வதன் காரணமாக நெஞ்சு உரத்தோடு செயல்படுவதனால் நெஞ்சிலிருந்து கொண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அறிவா, அறிவுங்கிறது இங்க குறிப்பாக சொல்லும் பொழுது மனம் சொல்லும் பொழுது மூளை சொல்லும் பொழுது தலையில குறிப்பிடப்படுவதால் வாழ்க்கையில் உடல், அறிவு, உயிர், தெய்வ உறவு இவற்றை எல்லாம் வகையுணர்ந்து வாழ்வோர் பிராமணர் எனப்பட்டார்கள். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. அதாவது பிராமணர் என்று பொருள் என்ன, பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிராமணர்கள், வேற ஒன்றுமே இல்லை. இப்ப நம்ம எல்லாருமே பிரம்மஞான பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நாமளும் அறிவை பற்றின தெளிவு வந்து பிரம்மத்தை பற்றி தெளிவு வந்ததனால் நாமும் பிராமணர்களாம். இதை உணர்த்துவதற்காகத்தான் ராமானுஜர் வந்து அந்த காலத்துல அந்த விளக்கம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு பூமில மாட்டி விட்டாருன்னா உடைய வரலாற்றுல இல்லைங்களா. இந்த மாதிரியான உண்மைகளை எடுத்து சொல்லும் பொழுதுதான் ஆதிசங்கரும் ஜாதி பிரஷ்டம் செய்யப்பட்டார். அவருடைய காலத்திலே அவருடைய தாயார் இறந்த பொழுது யாருமே இல்லை, அது மயானத்துக்கு எடுத்து செல்வதற்கு கூட அவர் உடலை வெட்டி அவர் ஒவ்வொரு பாகமாக ஆதிசங்கர் எடுத்து செல்வார் என்று சொல்வார்கள். அதாவது உலகத்துக்கு அத்வைதத்துக்கு ஒரு மறு வடிவம் கொடுத்து அதை உலகம் முழுக்க எடுத்து சென்றவர் ஆதிசங்கர். அவருக்கே இந்த அதனால என்ன, அதாவது சாமி இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாங்க, அதாவது அறவாழி அண்ணன் தாழ் சேர்ந்தார்கள்னால் திறவாழி நீங்கள் அறிவு. அதாவது அறவாழி அந்த அறத்தின்படி வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்தனனுடைய தாழ் படிந்தாலுடைய அவனுடைய வாழ்க்கை விளக்கத்தை உணர்ந்து அதன்படி வாழ்க்கை நடத்தினாலுடைய பிற ஆழி நீத்தல் அறிவு. இந்த உலகத்தினுடைய சுமைகளிலிருந்து நாம் வெளியே வர முடியாது அப்படின்ற ஒரு திருக்குறளை சொல்லிட்டு அதுக்கு அதை குருவினுடைய பெருமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிடுவாரு. இன்னொரு திருக்குறள்ல திருவள்ளுவர் வந்து அந்தனன் யார் என்பதற்கும் வரையறை செய்திருக்கார். யார் அந்தனன் என்போன் அறவோன் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அதாவது அப்படின்னா என்னங்க, செந்தன்மை பூண்டொழுகல் யாருக்குமே துன்பம் செய்யக்கூடாது அந்த அறவழியில் நடப்பவர்கள் தான் முடிஞ்சு போச்சு. அப்போ நாம வந்து அறநெறிப்படி வாழ்க்கை நடத்தினால் நாமும் அந்தனர்கள் தான். திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார், வேதாத்திரி மாற்றம் சொல்லியிருக்கார் இல்லையா. அறவா அந்தனன் என்போன் அறவோன் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அப்போ சிம்பிள், அதாவது பார்ப்பவன் யார் என பார்ப்பவன் பார்ப்பனன். நாம யார் அப்படிங்கிறத எப்போ பார்க்கணும், நமக்கு நான் யாருங்கிற கேள்விக்கு நம்ம விடை காண வேண்டி எப்ப அகத்தாவில உட்கார்ந்தோமோ அப்பவே நாம பார்க்கணும். அதனால இந்த காலகட்டத்துல இவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேறுபாடை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் மகிழ்ச்சி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உழைப்பாளர், வாணிபர்கள், ஆட்சியாளர், உள்ளமெனும் அறிவறிந்தோர் பிரிவு நான்கும் உழைப்பாளர் படிப்படியாய் உயர்தற்கேற்ப ஒன்றாய்ப்போம். கூட்டுறவு முறையின் மூலம் உழைப்பாளர் வாணிபத்தை ஏற்று கல்வி உயர்வு பெற்று பின் அரசை ஏற்பர். மேலும் உழைப்பாளர் உள்ளுணர்ந்து அறிவறிந்தால் ஒன்றல்லோ மனித இனம் வேதம். அதாவது இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு வேற்றுமையை இந்த காலத்துக்கு ஒக்கவே ஒக்காது, ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லா மனிதர்களும் சமம் என்ற நோக்கில் இந்த செயல்களை செய்தவர்கள் இந்த அடிப்படையில் அறியப்பட்ட காரணத்தினால்தான் இந்த வேறுபாடுகள் இருக்கின்றன. பிறப்பின் அடிப்படையில் ஜாதியை பார்ப்பது என்பது தேவையில்லாத பழக்கம், எல்லாம் ஒழித்தாக வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த மாற்றங்கள் வரும். அப்பொழுதுதான் உலக சமாதானம் அளவு இல்லையா. அதற்கு அடிப்படை தான் இந்த கோட்பாடுகள் எல்லாமே, இந்த அடிப்படைகள் எல்லாமே. அதுக்கு மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க, இன்னொரு பாடல்கள் கூட சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விஞ்ஞானம் இயந்திரங்கள் பெருகிய பின் சாதி வேற்றுமைகள் மனிதரிடை நீடித்தல் தீவே, அஞ்ஞானத்தோ ஆசை அளவு முறை மீறி
அடுத்தடுத்து போராட்டம் அழிவு இவை உண்டாம். இன்னொரு பாடல்ல எப்படி வரும் பாடல்னா, படிப்படியாக இந்த வளர்ந்துலகில் பரவும் அளவிற்கேற்ப மடிந்து வரும் நாள் வரணும் மதிப்பும் சமம் அனைவருமே அப்படின்னு. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த காலத்துல பிறப்பின் அடிப்படையில் சாதிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இரண்டாவது பொருளை பார்க்கும்போது எல்லாருமே எல்லா வேலையுமே செய்கிறார்கள். அடிப்படை தொழில்னு சொல்லக்கூடிய உணவு உடை இருப்பிடம் இதை ஒட்டித்தான் எல்லா கார்பரேட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால அந்த கார்பரேட்ல வேலை செய்யக்கூடிய எல்லாருமே சூட்டார்கள். வயிற்று பிழைப்புக்காக இந்த டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஒரு இடத்துலேருந்து பொருளை மற்ற இடத்துக்கு சேர்ப்பவர்கள், இவர்கள் எல்லாருமே வணிகர்கள் தான். பேசுகிறது காவல் காக்கும் கூடிய பணியில் இருக்கக்கூடிய அனைவருமே காக்கக்கூடிய அனைவருமே சத்திரியர்கள் தான். அப்படி தொழில் வகையிலான வேறுபாடு கூட தேவையே இல்லாத என்றால் அனைவருமே, அதாவது வர்ணாசிர தர்மம் ஏற்பட்ட காலத்தில் இவ்வாறு தொழிலின் அடிப்படையில் பல்வேறு பிரிவினர் ஏற்பட்டார்கள். அது அக்காலத்திற்கு ஏற்றது இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் அந்த ஒரு வேறுபாடு என்பது தேவையே இல்லாது, ஏனென்றால் எல்லாருமே எல்லா வேலையும் செய்கிறார்கள், எல்லோருக்குமே எல்லா மதிப்பும் இருக்கிறது. அதனால் நாம் அந்த நோக்கிலேயே அவர்களை பார்க்கணும். குறிப்பாக மனவள கலைஞர்களாகிய நாம் அனைவரையுமே கடவுளினுடைய பிரதிபிம்பமாகத்தான் பார்க்கிறோமே. அந்த உயிரினமும் தோன்றியது நம்முடைய முன்னோர்களிடம் இருந்துதான், அந்த இரண்டு மனிதர்களிடம் இருந்துதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய 700 கோடி மனிதர்களும் இருக்கும் பொழுது எந்த ஜாதியினராக இருந்தாலும் அவர்களும் நம்முடைய உறவினர்களே. இந்த உண்மையை நாம் உணர முடியும். அந்த ஒரு உயிர் மனித உயிரினமே இந்த 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு என்று பின்னால் போனோமானால் ஓரறிவே. அந்த ஓரறிவும் இந்த 5 பூதங்களினுடைய தொகுப்பே. 5 பூதங்களும் விண்ணினுடைய கூட்டமைப்பே. அந்த விண்ணம் இறைவனுடைய தன்மாற்றமே. இந்த நிலையில்தான் நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கும்போது யாரையுமே உயர்வாகவோ தாழ்வாகவோ பார்க்க வேண்டாம், பார்க்கவும் கூடாது என்பதுதான் முக்கியமான நிலை. அதற்கு அப்புறம் அரசியல் பற்றி நம்ம சொல்றதுனால தேர்தல் வருதுன்னு சொன்னதுனால முக்கியமாக நம்ம என்ன செய்யலாம், பல பேர் சொல்லியிருப்பாங்க இல்லை நம்ம மனவள கலைஞர்கள் வந்து அரசியல்ல இறங்கி ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு கொண்டு செல்லும் தேவையே இல்லை. ஏன், அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சி அமைப்புகளும் அவர்களும் மனிதர்கள் தான் இல்லையா, நம்ம வேற அவங்க வேறன்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லை. அப்ப என்ன பண்ணணும், நாம் செய்யக்கூடிய சேவைகள்லாம் மக்களுக்கு மனவள கலைஞருடைய பெருமையை எடுத்து சொல்லி அவர்களை இந்த பயிற்சியில் ஈடுபடுத்துவதுதான். அவர்கள் பயிற்சியில் ஈடுபட அவர்களுடைய மனமாற்றம்தான் அவருடைய குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுத்தும், சமூகத்தில் மாற்றம் ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு, அதாவது ஒரு அரசியல்வாதி உருவாகிறார், ஒரு ஆட்சித்தலைவர் உருவாகிறார் என்றால் அவர் எப்படி உருவாகிறார், யாரோ ஒருத்தர் போட்டி போட்டு ஜெயிச்சு வராங்கன்னு நினைக்கிறோமா, வெளிப்பாடுக்கு வேணா அப்படி இருக்கும். ஆனா உண்மை நிலை என்ன, மக்களினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறுதான் ஆட்சித்தலைவர்களும் அமைவார்கள். எப்ப வந்து மக்கள் வந்து அதிகமாக நான் பணம் சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில சம்பாதிக்கணும், ரொம்ப சீக்கிரம் நான் பணக்காரனாகணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரிதான் அவர்களுக்கு ஆட்சித்தலைவர்கள் அமைவார்கள். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பார்கள், சீக்கிரம் பணக்காரர் ஆவார்கள். எப்ப வந்து நான் சமுதாயத்திற்காக சேவை செய்யணும், இந்த உலகம் என்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறது, அந்த நன்றி கடனாக நான் திரும்ப சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்ற நிலை நமக்கு வருகிறதோ, எப்பொழுது இந்த சிந்தனைக்குடைய நபர்கள் மக்கள் அதிகமாகிறார்களோ அவர்களுக்கு அமையக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதே சிந்தனையில் தான் இருப்பார். அப்போ நல்ல ஆட்சித்தலைவர்கள் வரணும் அப்படின்னா பொறுப்பு யாருடையது, கடமையும் நம்முடையது தான், பொறுப்பும் நம்முடையது தான். நம்ம நல்லவர்களாக மாறினோம்னா வாழக்கூடிய தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இந்த உண்மை உணர்ந்து அரசியல் நம் சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்காகத்தான் வாழ்கிறோம் என்ற நிலையில் மாற்றம் பெறும்போது அந்த மாற்றத்துக்கு ஏற்றவாறு அரசியல் தொழில் வரக்கூடிய காரணம்னா நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனவள கலை பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கோம் இல்லையா, இந்த சேவை தான் மிகச்சிறந்த சேவை. இதை நாம் சரியாக செய்யும் பொழுது
எல்லா சிக்கல்களுமே உலகத்தில் தீர்ந்து வேண்டும், நல்ல ஆட்சி தலைவர்கள் அமைவார்கள், இந்த பணிகளை இன்னும் அழகாக உலகம் முழுக்க எடுத்து செல்வார்கள் இல்லையா. இப்போ இதையெல்லாம் எடுத்து சொல்லணும்னா இன்னொரு கோணத்துல பாருங்க, யாரும் ஊரே யாரும் கேள்வி நம்ம சொல்றது என்ன, இந்த உலகம் முழுக்க அனைத்துமே அனைத்து நபர்களுமே நம்முடைய உறவினர்கள், இந்த உலகம் முழுக்கவே என்னுடைய வீடு தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதை நம்ம எடுத்து செல்வதற்கு இன்னொரு மகிழ்ச்சியா பிறந்து வருவார், வேதாத்திரி மகிழ்ச்சின்னு வந்துட வருவார் நினைக்கிறீங்களா? நம்ம தான் எடுத்துருக்கோம். ஏன் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே மகிழ்ச்சி எடுத்தார், எப்படி இருக்கார், நமக்கு என்னைக்கு தீட்சை கொடுத்தமோ கொடுத்தார்களோ அன்னைக்கே மகிழ்ச்சியினுடைய உயிராற்றலை தான் நம்முடைய உயிராற்றலோடு கலந்து நம்முடைய ஆக்னி சக்கரத்தில் உட்கார வைப்பதற்கு முயற்சி எடுத்தோம் இல்லையா. இப்போ இன்னைக்கு இந்த சிந்தனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களாக இருந்தாலும் சரி, மனவளக்கலைகளுடைய அனைத்து அருள்நிதிகளாக இருந்தாலும் சரி, எப்பொழுதோ தீட்சை எடுத்த நபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய உடலிலும் உயிரிலும் மனதிலும் வேதாத்திரி மகிழ்ச்சி கலந்து இருக்கிறார். எப்பொழுது நாம் அதற்கு ஊக்கம் கொடுக்கிறோமோ அப்பொழுது அவரே அந்த பணிகளை சிறந்து செயலாற்றுவார். நம்ம நினைக்கலாம் நம்ம வந்து மந்திரத்தை இங்க கொண்டு போகலாம் அங்க கொண்டு போகலாம், எங்க அதற்கு தேவை இருக்கிறதோ நம்ம அந்த விருப்பத்தை போட்டா நம்ம போய் அந்த செயல் செய்வதற்கு முன்னாடி மகர்ஷி அங்க உட்கார்ந்துட்டு நமக்கு வந்து எல்லா அருளாசியும் கொடுத்துருப்பார். அப்படித்தான் நடக்கும். இன்னொரு வேதாத்திரி மகர்ஷி பிறந்து வர மாட்டார். நாம் எல்லாரும் தான் மகர்ஷியுடைய பிரதிபிம்பங்கள், நாம் எல்லோரும் தான் அவருடைய கனவான இந்த உலக சமுதாய அமைதியை உலக அமைதியை உலகம் முழுக்க எடுத்து செல்ல வேண்டிய சிறந்த பணியை ஆற்றுவதற்காக தயாராக எப்போ நாம் அதுக்கு தயாராகி விட்டோமோ மகர்ஷியினுடைய பூரண அருளும் நமக்கு கிடைக்கும். நாமும் இந்த நோக்கில் நன்றாக செயல்பட்டு வெற்றி அடைவோம். அதற்கு என்றைக்குமே குருவருள் துணை இருக்கும், இறையருள் துணை இருக்கும் என்ற ஒரு நேர்களை ஒரு சிந்தனையை உங்களுடைய மனதில் ஏற்படுத்தி இந்த உரையை செய்திருக்கிறேன். இறை உணர்வு அடைவதற்கான நோக்கம், பிரம்மஞானம் கற்றுக்கொள்வதற்கான நோக்கம் இறைவனை எல்லோ இடத்திலும் பார்ப்பதுதான். அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்தோமானால் வெற்றி நமக்கு நிச்சயமாக அமையும். இறையர்களும் குருவர்களும் என்றும் நமக்கு கிடைக்கும் என்று கூறி இத்தோடு இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளைகளுக்கும் அனைத்து மனவளக்கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு உரையை நான் இப்போது நிறைவு செய்திருக்கிறேன். நன்றி.